கேரள மாநிலம் மூணாறில் படையப்பா எனும் காட்டு யானை நீண்ட காலத்திற்கு பின் மீண்டும் பொதுமக்களை அச்சுறுத்த தொடங்கியுள்ளது. மூணாறு மறையூர் சாலையில் கடந்த ஓராண்டுக்கு முன் சுற்றி திரிந்தது படையப்பா எனும் காட்டு யானை. இதுவரை 13 பேரை அந்த யானை தாக்கி கொன்றுள்ளதாக பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கன்னிமலை நயமக்காடு பகுதியில் உலா வந்த படையப்பா அவ்வப்போது மலைப்பாதையில் சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகளை மறித்து பீதிக்குள்ளாக்கி வந்தது. அதன் பின்னர் ஓராண்டாக அடர் வனப்பகுதிக்குள் சென்றுவிட்ட அந்த யானை தற்போது மீண்டும் மூணாறு பகுதியில் வலம் வர தொடங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். மூணாறு டவுன் பஜார் பகுதியில் நுழைந்த படையப்பா யானை அங்கிருந்த கடை ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் தின்பண்டங்களை தின்று தீர்த்தது. பல ஆண்டுகளாக அச்சுறுத்தி வரும் படையப்பா யானையை மீண்டும் அடர்ந்த வனத்திற்குள் விரட்ட வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.